அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எவிடென்சஸ் ஃபார் அரீனிமயான் மெக்கானிசம் அது பார்ட் ஃபோர் வீடியோவாக எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸில் பார்ட் ஃபோராக நம்ம இங்கே பார்க்குறோம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஜென்ரல் மெக்கானிசம் அரீனிமயான் மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அரமெட்டிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் எலக்ட்ரான் கருக்கவர் பதிலீட்டு வினை அப்படின்னு நம்ம இதுக்கு தமிழில் சொல்லலாம் அடிஷன் ஆஃப் uh, Electrophile மேக்கிங் கார்பன் uh, Electrophile Bond அந்த சிஇ பாண்ட் உருவாக எடுத்து இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த ஃபுல்லாக இந்த காம்ப்ளெக்ஸஸோடு அப்படியே இருக்குது அது இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன பேருனா அரினிமயான் பேர் அப்போ இந்த அரினிமயான் உருவாக இருக்கிறதுக்கு என்ன evidence அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்

இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் மெசிட்டிலின்னு எடுத்துருக்காங்க மெசிட்டிலின்றது என்ன பென்சின்ல ஒன்று மூணு அஞ்சு இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் இருந்தால் அது மெசிட்டிலின் பேர் அதோட நம்ம லூயிஸ் ஆசிட முன்னிலையில் மைனஸ் எயிட்டி டிகிரி செல்சியஸில் அல்கைல் ஹாலைட் நம்ம எத்தில் ஃப்ளோரைடு எடுத்துக்கிறோம் இது போட்டதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா அரியமயான் உருவாகுது இப்போ அரியமான் வந்துடுத்து இங்கே சிக்மா காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம் வில்லாண்ட் இன்டர்மீடியேட்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது தான் வந்து உருவாயிருக்கு இதை நம்ம அப்படியே செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க அப்புறமா ஃபர்தராக வந்து இதனுடைய ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கொடுத்து என்எம்ஆரில் வந்து இந்த என்னென்ன குரூப்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு எக்ஸாக்ட் எவிடன்ஸஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணதும் வில் கெட் த ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் டூ எத்தில் ஒன் கமா த்ரீ கம்மா ஃபைவ் ட்ரை மெத்தில் பென்சின் அப்படின்ற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுற அரி உருவாக உருவாகிருக்குது அப்படின்றத வந்து என்எம்ஆர் ஸ்டடீஸில் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க அதாவது அதுபடி பார்த்தா நமக்கு இன்டர்மீடியட்ஸை நம்ம செப்பரேட் பண்ண முடியுமனா நியூமரஸ் ஸ்டடிஸ் ஷோஸ் தட் இன்டர்மீடியட்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் ஆஸ் ஏ ஸ்டேபிள் ஸ்பீஷீஸ் அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அந்த கண்டிஷன்ஸில் இன்டர்மீடியேட் ஸ்டேபிளாக இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவன் சிம்பிளஸ்ட் பென்சோனிமயான் இதுதான் நம்ம பென்சோனிமயான் இன்டர்மீடியேட் அதை அரீனிமயானுன்னு சொல்லலாம் அரீனிமையான்றது காமன் நேம் மற்றபடி அது எந்த ரியாக்ஷனில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பென்சோனிமயான் நைட்ரோனிமயான் சல்ஃபோனிமயான் இதெல்லாம் எடுத்துக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த பென்சோனிமயானை கூட தனியாக எடுத்து அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ திஸ் டைப் ஆஃப் சார்ஜ் யூனிட் சம்டைம்ஸ் கால் சிக்மா காம்ப்ளெக்ஸ் நம்ம இதுதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரல் ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் த ஃபார்மேஷன் ஆஃப் த இன்டர்மீடியட் இந்த இன்டர்மீடியட் உருவானத்துக்கு கிளியர் கட் எவிடன்ஸஸ் நமக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக தெரிகிறது அப்போது இதோட ஃபர்தர் நம்ம எப்படி நம்ம அருளிமையான் வந்திருக்கு அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கலான்னா ஐசோடோப் எஃபெக்ட் அப்படின்றத சொல்லலாம் ஸோ ஐசோடோப் எஃபெக்ட்ன்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஹைட்ரஜன் இருக்க இடத்துல ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பான டியூட்டீரியமோ அது ட்ரிஷியமும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஐசோடோப்னு சொல்லுவோம் அதான் ஐசோடோப் போட்டுட்டு அந்த ஸ்டடிஸ் நம்ம திரும்ப அதே மாதிரி அரிணிமயான் மெக்கானிசம் மாதிரி கொண்டு போகணும் அப்போ அரினிமயானில் ஹைட்ரஜன் வந்து எந்த சைட்ஸில் கிளீவ் ஆகி போகுது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு இதை கண்டுபிடிக்க முடியும் இஃப் த ஹைட்ரஜன் அயான் டிபார்ட்ஸ் பிஃபோர் த அரைவல் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் என்ன கேட்குறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸில் எலக்ட்ரோஃபைல் வர்றதுக்கு முன்னாடியே ஹைட்ரஜன் அயான் வெளியில் போயிருக்கோம் அப்படின்னா அல்லது இஃப் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆர் சைமல்டேனியஸ் அப்போது சப்ஸ்டியூஷனில் வந்து எலக்ட்ரோஃபைல் அட்டாக் வரும்பொழுதே அப்படியே வந்து ஹைட்ரஜன் வெளியில் போகுமா தென் தேர் ஷுட் பி சப்ஸ்டான்ஷியல் ஐசோடோபி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டும் ஒரே சமயமாக நடக்கும் அப்படின்னா இதில் ஐசோடோபி எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த டியூட்டீரியேட்டட் சப்ஸ்டன்சட் ஷுட் அண்டர்கோ சப்ஸ்டியூஷன் மோர் ஸ்லோலி தேன் நான் டியூட்டீரியேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்போது ஐசோடோபி எஃபெக்ட் ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம டியூட்டீரியமும் ட்ரி ட்ரிஷியமும் நம்ம நம்ம அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மைல்டாக இருக்குமா அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஹவவர் இன் அரினிமயான் மெக்கானிசம் சிஹெச் பாண்ட் இஸ் நாட் ப்ரோக்கன் இன் த ரேட் டிடெர்மினிங் ஸ்டெப் அப்போது நம்ம இந்த நைட்ரேஷன் சம்மந்தமான ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரிணிமயான் வந்து அதில் இந்த சிஹெச் பாண்ட் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம அந்த ஜென்ரல் மெக்கானிசத்தில் பார்த்தோம் அந்த கார்பன் எலக்ட்ரோஃபைல் Bond, Carbon Hydrogen Bond இருக்கக்கூடியது எங்க இருக்குது நம்ம அறினிமையான உருவாகும் போது இருக்குதுன்னு நம்ம காமிச்சிருக்கோம் அதில் இந்த சிஹெச் பாண்ட் இஸ் நாட் ப்ரோக்கன் இன் ரேட் determining ஸ்டெப் அப்போது slow step ப்ராசஸில் இது நடக்கலை ஸோ நோ ஐசோடோப் ஷுட் பி ஃபவுண்ட் நோ எவிடன்ஸஸ் ஃபார் தான் ஐசோடோபிக் எஃபெக்ட் அப்படின்னு இவங்க சொல்கிறான் அதே சமயம் அதாவது நைட்ரிஷனில் பொறுத்தவரையும் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஐசோடோப் எஃபெக்ட் அதில் நைட்ரிஷன் பொறுத்தவரையும் இந்த கார்பனுக்கு பதில் இங்கே சிடி அந்த சிடி அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது சப்ஸ்டியூட் நம்ம ஐசோடோப் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது டைப் ஆஃப் எஃபெக்ட் வந்து வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த ஜென்ரல் ஸ்டெப்பு ஜெர்ரி மார்ச்சில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக் ஜெர்ரி மார்ச் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப முக்கியமான புக்கு அந்த புக்கில் இது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஒன் பாருங்கள் இப்போ நம்ம அரோமெட்டிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் எலக்ட்ரோஃபைல் வருது எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் உடனே அரீனிமயான் வந்துடுது ஸோ இதனுடைய கைனெட்டிக்ஸ் இப்படி கொடுத்துருக்கோம் கே ஒன் இதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம போடும்போது ஸ்டடி பண்ணுவோம் கே ஒன் கே மைனஸ் ஒன் ரிவர்ஸுக்கு இப்போ என்ன என்னாகும் இந்த அரீனிமயான் பேக் டு அவர் ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் எலக்ட்ரோஃபைல் இப்படி ஆகுமா அப்படின்றது இந்தத்தில் வந்து ஆகிறது ரொம்ப 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 குறைச்சல் அதே சமயம் இந்த அரினிமயான் டென் டு ப்ராடக்ட் சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேஜில் தான் ஹைட்ரஜன் வெளியில் போகுது அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த ரேட் அட் அட்விச் அரினிமயான் இந்த அரினிமயான் நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல அரினிமயான் ரிவர்ஸ் டு நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் ஷுட் பி எசென்ஷியல் ஆஸ் சேம் ஆஸ் இந்த இடத்துல நாம் ஹைட்ரஜனுக்கு பதில் டியூட்டீரியம் ஆர் ட்ரிஷியம் ஹெச் த்ரீ ஒன் ஹெச் டூ ஒன் ஹெச் ஒன் ஒன் நம்ம சொல்கிறோம்ல ஐசோடோப் அந்த மாதிரி ஐசோடோப் இங்கே போடும் ரிவர்ட் டு ஏஆர் டி அண்ட் ஏஆர்டி இப்போ நம்ம வந்து இங்கே ஹைட்ரஜனுக்கு பதில் நான் ஏஆர்டி அப்படின்னு போட்டேன் அப்போ ஆகும் இதை வந்துடுது அருணிமையானல இங்கே டி வந்துடுது ரிட்டன் போகும்போது என்ன ஆகும் இது அப்படியே ஏஆர் ஏஆர்டியாக வருமா அப்படின்றத ஸ்டடி பண்ணுறாங்க அதேமாதிரி ஏஆர்டி போது ஹைட்ரஜனுடைய இன்னொரு ஐசோட ரூபாய் நாங்கள் போட்டிருக்கோம் அப்போ இதே மாதிரில வந்து இங்கே டீ வரணும் ரிவர்ஸ் வரும்போது ஏஆர்டி வருதா சின்ஸ் த ஏஆர்ஹெச் பாண்ட் ஈஸ் நாட் லீவிங் இந்த ஏஆர்எச்சி பாண்ட் வந்து இந்த ஸ்லோ ஸ்டெப் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்லோவாக இருக்கும் செகண்ட் ஸ்டெப்பு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இந்த ஹைட்ரஜன் க்ளீவ் ஆகுறது பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க ஏன்னா ஹைட்ரஜன் க்ளீவ் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து இங்கே ஐசோட்டோப் போட்டத்தினுடைய எஃபெக்ட் இருக்கும் இந்த ஹைட்ரஜனே கிளீவ் ஆகாதப்ப இந்த ரிவர்ஸ் வருமா அப்படின்ற போது அது வரக்கூடிய வி விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹவோவர் இந்த ஏஆஆஹெய் நம்ம சொன்னோமா அதாவது ப்ரீவியஸ் ஸ்லைடு போகிறோம் பாருங்கள் இப்போ இங்கே நம்ம சொல்லிட்டோம் இந்த ப்ராசஸ் ஏஆர்ஹெச் அண்ட் ஏஆர்ஹெச் ப்ளஸ் இந்த அரியமையான் வந்துடுது இந்த ஸ்டேஜில் அதிலிருந்து ஏஆர் ஒய் ஃபாஸ்டர் ப்ராடக்ட் நம்ம ஹைட்ரஜனுக்கு பதில் டியூட்டீரியமோ அல்லது ட்ரிஷ்யமோ இருக்க மாதிரி சின்ஸ் ஏஆர்ஹெச் அப்படின்றது வந்து நம்ம சிஹெச் பாண்டு தான் இங்கே நீங்கள் எதுவும் ஏஆர்ஹெச்னா வித்தியாசமாக நினைக்க வேண்டாம் அரோமெட்டிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய சிஹெச் பாண்ட் இங்கே அதே மாதிரி அரோமெட்டிக் காம்பவுண்டில் ஹைட்ரஜனுக்கு பதில் டியூட்டீரியமும் ஆர் ட்ரிஷியமும் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அப்போது வந்து இஸ் சிஹெச் பாண்ட் இஸ் புரோக்கன் இன் த ஸ்டெப் அப்போ நம்ம பார்க்கும்பொழுது கே ஒன் இங்கே கே மைனஸ் ஒன் அதாவது அதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் இப்போ இதனுடைய எஃபெக்ட் ஓவராலாக பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்குது இவன் வந்து இந்த கண்டிஷனில் கே மைனஸ் ஒன்னோடு பார்க்கும்பொழுது திஸ் டஸ் நாட் ஏ மேட்டர் நமக்கு ஓவராலாக வந்து இந்த ரிவர்ஸ் போகிறது பெருசாக இல்லை சின்ஸ் த லார்ஜ் மெஜாரிட்டி ஆஃப் இன்டர்மீடியட் கோ டு த ப்ராடக்ட் ஒன்லி ஏன்னா இந்த நம்ம டைரக்டாக அந்த ப்ராடக்ட்டு தான் போகும் ஏன்னா இது வந்து ரிவர் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க த ரேட் டிடர்மன் ரேட் டிடெர்மின் ஒன்லி பை த ஸ்லோ ஸ்டெப் ப்ராசஸ் ஸோ தட் நோ ஐசோடோப் இஸ் ப்ரடிக்டட் இந்த நைட்ரிஷன் பொறுத்தவரையும் இது மாதிரி ஐசோடோப்பி எஃபெக்டே வரலை அப்படின்றத சொல்கிறாங்க அதுதான் வந்து ஆனால் இது எல்லா கேஸ்லேயுமே இருக்குமானால் சம் கேசஸில் இந்த ஐசோடோப்பி எஃபெக்ட் வந்து மைல்டாக இருக்குது அப்படின்றாங்க ஹபவர் கே டூ அண்டு கே மைனஸ் ஒன் ரிவர்ஷன் டு ஸ்டார்டிங் டு ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதாவது நம்ம அந்த ப்ராசஸில் வந்து கே ஒன் வந்து ரொம்ப குறைச்சலாகவும் கே டூ அதிகமாகவும் இருக்கும் மாதிரி ஸோ அந்த கேஸில் வந்து நமக்கு எப்படி இருக்குது அதுன்னு அதே மாதிரி இஃப் கே டூ ஃபார் டியூட்டீரியேட்டட் ஐசோடோப்ப சப்ஸ்டியூட்டட் இருக்குதுன்னா அந்த சமயத்தில் அது வந்து என்னாவாக இருக்கும்னா இந்த கே ஒன் விட சிமிலராக இருக்க மாதிரி இருக்குமா கொஞ்சம் அதிகமாக எஃபெக்ட் கொடுக்குமா அப்படின்னா இந்த லார்ஜர் ப்ரொப்போர்ஷன் அந்த டியூட்டீரியேட்டட் அரீனிமயான் ரிவர்ஸ் டு த ஸ்டார்டிங் காம்பவுண்ட் அப்போது அரீனிமயானில் ஒரு ஐசோடோப் எஃபெக்ட் கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா சம் கேசஸில் அது ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து ரிட்டர்ன் போகுது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த பார்ட்டிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது பிரிக்கிறது ஏரியா பிரிக்கிறதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வர மாதிரி அந்த பார்ட்டிஷன் எஃபெக்ட் நம்ம இதில் பார்க்க முடியுது எப்போது இந்த டியூட்டேரியம் கொடுத்தாலோ ட்ரிஷியம் கொடுத்தாலோ மைல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கேஸில் பார்த்தோம்னா நம்ம கம்பேர் டு அவர் ஹைட்ரஜன் டியூட்டீரியம் இஸ் லெஸ் தேன் த ஏஆர்ஹெச் அதாவது அரினிமையான் சப்ஸ்டியூட்டட் அதாவது டியூட்டீரியம் சப்ஸ்டியூட்டட் அரீனிமையான் கன்சிக்யூன்ட்லி த ரியாக்ஷன் இஸ் லோயர் ஃபார் ஏஆர்டி ஏன்னா நமக்கு வெயிட் அதிகமாக இருக்குது ஹைட்ரஜன் விட டியூட்டீரியம் வரும்போது வெயிட் அதிகமாக இருக்குது தென் ஹைட்ர நார்மல் ஆர்கானிக் காம்பவுண்ட் சிஹெச் பாண்ட் ஆர் சிடி பாண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோங்க சிடி இருக்கும்பொழுது வெயிட் அதிகமாக இருக்குது சிஹெச் இருக்கும்போது வெயிட் கம்மியாக இருக்குது ஸோ அண்ட் ஐசோடோப் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்ட் ஸ்மால் ஐசோட்டோப் எஃபெக்ட் இருக்குது ஆனால் நைட்ரேஷன் பொறுத்தவரையும் இந்த எஃபெக்ட் வந்து வரலை அப்படின்றது தான் ஜென்ரல் ப்ரூஃப் ஸ்மால் ஐசோட்டோப் எஃபெக்ட் ஃபவுண்ட் மோஸ்ட் லைக்லி அரைஸ் ஃப்ரம் த ரிவர்சபிலிட்டி ஆஃப் ஸ்டெப் ஒன் பை பார்ட்டிஷனிங் எஃபெக்ட் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அந்த ரியாக்ஷனுக்கு பேக் போகிறேன்ப்போ இந்த கேஸ் நல்லா பாருங்கள் சிஹெச் இருக்கு அடிமையான்னு வந்துடுது இந்த கேஸில் நான் ஹைட்ரஜனுக்கு பதில் ட்விட்டீரியம் போடும் பொழுது இந்த வெயிட்னால என்னாகும் இந்த ரியாக்ஷன் இப்படி போகலாம் அப்படின்றது ரொம்ப 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 மைல்டு கேஸில் வருது அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய என்டையர் எஃபெக்ட் இதில் ஸோ அதனால் நம்ம ஓவரால் ந நேச்சர் நம்ம பார்க்கும் பொழுது என்னென்னா அரினிமயான் உருவாயிடுத்து அரினிமையான் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்டெடி பண்ணிட்டோம் பட் செகண்ட் எவிடென்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஸ் நம்ம என்ன மாதிரி மட்டும் இல்லாமல் ஐசோடோப் எஃபெக்ட் பண்ணி பார்க்கலாமான்னா ஐசோடோப் எஃபெக்ட் வந்து எல்லா கேஸ்லேயும் கிடைக்கல ஒரு சில இடத்துல தான் வந்து அதுவும் மைல்டான கண்டிஷனில் இது ஐசோடோப் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க வந்தது வந்து நம்ம அறிணிமையான மெக்கானிசமோ அதனுடைய எவிடன்ஸஸஸும் அதே சமயத்தில் அது ஐசோடோப் எஃபெக்டில் எப்படி வருதுன்றதை பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ